அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்க வஸ்துக்கள் பிழையாக போயிட்டால் அட்லீஸ்ட் நீ ரட்சிக்கப்பட்டுவார். ஆனால் அஸ்திபாரமே பிழையா போனா உன்னோட ரட்சிப்பு ஆபத்து. கொரிந்து சபையில் என்ன நடந்தது என்றால், பல்வேறுபட்ட ஜம்பவான்கள் அந்த சர்ச்சில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். பல்வேறுபட்ட ஜம்பவான்கள், அற்புதங்களில் சிறப்பான பேதுரு ஊழியம் செஞ்சிருக்கிறார். அற்புதங்களிலும் செயல்களிலும் அனுபவத்திலையும் மேன்மையான பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். உபதேசத்துல கவனமாய் பிரசங்கிக்கிற அப்போலோவும் அந்த சபையில ஊழியம் செய்திருக்கிறார். நல்ல நல்ல ஜம்பவான்கள் நிறைய பேர் எழும்புவார்கள் நம்ம சர்ச்சில். ஆமா சொல்லுங்க. ஆனால் சபை ஜம்பவான்கள் மேல் கட்டப்பட்டிருக்கிறார். சபையுடைய விசுவாசிகளுடைய விசுவாசம் ஆட்கள் மேல போயிடக்கூடாது. இதான் சொல்ற போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு நமக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கணும். அஸ்திபாரத்தை சரியாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு முக்கியம், இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் என்று ஒவ்வொருத்தரும் இயேசுவை உயர்த்தி பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பக்கம் மக்கள் இழுக்கப்பட வேண்டும். அதுக்கு பவுல் செய்த திருத்தங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இது முக்கியமா நம்ம ஊழியம் செய்யற நமக்கு, அல்லது நீங்க யாராவது சபைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னா, நீங்க எப்படி கவனமா மக்களை கர்த்தர் மேல திருப்பணும்னு சில காரியங்கள் சொல்றோம். பவுல் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, 9வது வசனத்திலே ஸ்டார்ட் பண்றாரு. 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஸ்டார்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் போடுவதற்கு பவுல் கையாண்ட சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போவேன். அதுல நீங்க தலைப்பு இப்படி கூட எழுதிக்கலாம், சரியான அஸ்திபாரத்திற்கு திருப்புதல். சரியான அஸ்திபாரத்துக்கு பவுல் எப்படி சபையை திருப்புகிறா, அல்லது எப்படி திருப்புகிறான் என்று பார்ப்போம். எப்படி இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் போட வேண்டும், அல்லது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசுவினிடத்துல மக்கள் திருப்பப்படுவதற்கு பவுல் கையாண்ட முயற்சிகளை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் பார்க்க போகிறோம். என் சகோதரரே, 11வது வசனம், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று கொலோவியாவின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றோம். யார் சேர்ந்தவன்? பவுலை சேர்ந்தவன் என்றோம். பவுல் எழுதுறாரு, அவர் தான் எழுதுறான். என்ன ஏன்னு சில பேர் சேர்ந்திருக்கீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இதை கொலோவியால் வீட்டாரால் நான் கேள்விப்பட்டேன். கொலோவியால் வீட்டால அதோட முடிஞ்சது வாழ்க்கை.
ஏன்னா இவங்க போய் சொல்லிட்டாங்களா, அதுக்காக வேண்டி சபையார்கள் கேள்விப்பட்டாங்க. கொலோவியல் லைஃபே முடிஞ்சது. ஆனால் கொலோவியல் வீட்டார் பயப்படல, அவங்க குடும்பம் பயப்படல. ஏன் பயப்படலன்னா சபையோட நன்மைக்காக எங்க பேர் கட்டு போனா பரவாயில்ல நினைச்சுதான். எங்க எங்களை பத்தி யார் தவறா பேசினாலும் பரவாயில்ல, இங்க உள்ளதையா அங்க போய் சொன்னேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. பாஸ்டர் கிட்ட சொல்றது வந்து கோல் வைக்கிறது இல்ல, பாஸ்டர் கிட்ட சொல்றதுதான் சரியான விஷயம், மத்தவங்க சொல்றதுக்கு பேர் தான் கோல் வைக்கிறது. சரியான இடத்துல காரியங்களை சொல்ல வேண்டும். சொல்றார்கள் அவங்களை பிடிச்சுக்கிட்டு வாழ்றாங்க. மூன்றாவது ஒரு குழு என்ன சொல்லுது, நான் கேப்பாவை பேதுருவை சேர்ந்தவன் சொல்லுது, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலவை சேர்ந்தவன், நான் கேப்பாவை சேர்ந்தவன் சொல்றாங்க. இன்னொரு குழு என்ன சொல்லிருக்கு, இன்னொரு குழு என்ன சொல்லுது, நான் மனுஷங்கிட்ட நிக்க மாட்டேன், நான் இயேசு தான் நிப்பேன்னு சொல்லிட்டு அது ஒரு குழுவா பிடிச்சுக்கிட்டாங்க. இயேசு பகிட்டு நிக்கிறவன் எல்லாரோட இணைஞ்சிருக்கணும். இயேசு பகுட்டு நிற்கிறவெல்லாம் எல்லாரோட இணைவார்கள். அதான் உண்மையா இயேசு பகுட்டு நிற்கிறான். நான் இயேசு பகுட்டு நிற்கிறேன் வாயில சொல்லிட்டு கிரியையில பார்த்தா இன்னொரு குழுவா பிரிஞ்சிட்டாங்க. நான் இயேசு பகுட்டு தான் நிற்கிறேன், நான் இயேசுக்காக தான் ஜெயிச்சு போறேன். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் வருவேன் ஜெயிச்சுக்கு இயேசுக்காக வருவேன், இயேசுவை கையை தூக்கி ஆராதிப்பேன், அப்படியே இருப்பேன், பேசாம போயிருப்பேன், யாரோடையும் சேர மாட்டேன், நான் இயேசுவை தான் கும்பிட வரேன். ராங். இயேசுவை கும்பிட வர்ற எல்லாருமே மற்றவர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பார்கள். ஈவன் அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களும் கூட அவங்க போய் ஐக்கியப்படுவாங்க. அதுதான் இயேசுவோடு சேர்றதுக்கு சரியான ஐக்கியம். ஆனா இயேசு கூட சேர்ந்திருக்கிற சொல்லி ஒரு குழு பிரிஞ்சிட்டது. அப்போ நாலு குழுவாக சர்ச் பிரிஞ்சு இருக்கிறது. அப்படி பிரிஞ்சு இருக்கிற சர்ச்ச பவுல் சரிப்படுத்துறது எங்க சரிப்படுத்தா, மேல ஒண்ணுமே செய்ய மாட்டோம், முதலாவது அஸ்திபாரத்தை சரிப்படுத்துவோம் என்று அவர் ஸ்டார்ட் பண்ற சில காரியங்களை ஒன்னு வாசிக்கிறேன். நம்ம நோட்ஸ் எழுதுறோமோ இல்லையோ, பட் ஆனா நான் ஒரு காரியம் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. எழுதுறது கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பிழை நமக்குள்ள நடக்க கூடாது, நம்முடைய சபையில நடக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சபை வந்து கிறிஸ்து மேல மட்டும்தான் நிக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய விசுவாசமும் ஆண்டவர் மேலதான் நிக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஹீரோ இயேசு மட்டுமே. ஆமென். இயேசுவோடு இணைந்தால் எல்லாரும் இணைந்திருப்போம். சோ அதுக்கு பவுல் எப்படி ஸ்டார்ட் பண்றானா, ஒன்பதாவது வசனத்துல ஆரம்பிக்கிறார். எப்படி இயேசு அஸ்திபாரமா போடுறான்னா, நம்முடைய தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அமைந்த சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை வந்து எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். நாம இங்க வந்ததுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இயேசுவோட ஐக்கியமா இருப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களோட ஐக்கியமா இருப்பதற்கு, அவங்கள பின்பற்றுவதற்கு, இவங்களை பின்பற்றுவதற்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த சர்ச்சில் நம்ம ஏன் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு. நம்மளை யார் வேணுமாலும் ரட்சிப்புக்குள்ள கூட்டி இருந்திருக்கலாம், யார் வேணுமாலும் நம்மளை ரட்சிப்புக்கு போராடி இருக்கலாம். ஆனா எதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம் என்றால், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மளை முன்குறித்த தேவன் அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கே அழைத்திருக்கிறார். சோ யாரெல்லாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ, ஒன்னுக்கு ஒன்னிய அவன் மூலாதிகார சொல்லுது, ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். சோ சபையில கிறிஸ்துவை அஸ்திபாரமா போடணும்னா, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவோட ஐக்கியத்துக்குள்ள நாம் வரணும். கிறிஸ்துவோட ஊழியம் செய்கிறவர்கள் ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. பாருங்க, ஊழியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. ஐக்கியத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஊழியத்துல ஒரு மனதை உண்டாக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதுதான் நம்மளுடைய நம்பர் ஒன் கோணம். நம்ம நம்பர் ஒன் அழைப்பு, முதல் அழைப்பு, முதல் அழைப்பும் கடைசி அழைப்பும் எல்லா அழைப்புமே ஐக்கியமா இருப்பதுதான் தேவன் அழைச்சார். மெய்யான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடிகளாக இருக்கவே நம்ம அழைத்தார். நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அவரோடு இணைக்கப்படுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கிறிஸ்து தான் உலகம் தோன்றுவதாக நம்மளை தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்து தான் நம்மளை ரட்சித்தார். கிறிஸ்து தான் சபையில வச்சிருக்கிறார். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறோம். இந்த மறக்கவே மறக்காதீங்க. இந்த சர்ச்சில் ஆயிரம் பேர் சேர்ந்து சர்ச்சை கட்டியிருப்பார்கள், ஆனால்
கிறிஸ்து தான் நமக்குள்ள இருந்து கட்டுகிறார். எல்லாருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அஸ்திபாரமும் இயேசு கிறிஸ்துவே. ஐக்கியமா இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் என்றால், எல்லாரும் அதை நடத்துறவங்களும் சரி எல்லாரும் சரி முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா, நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னா எனக்கு பின்னால ஒரு குழு வரணும்னு நான் போராட மாட்டேன். நான் இயேசுவோடு இருந்தா எல்லாமே என்னுடையது. என்ன சொல்றேன், எல்லாமே என்னுடையது. உண்மையிலே சொல்ல போனோம், இவன் இந்த சர்ச் கூட என்னுடையது. நான் இயேசுவோடு இருந்தா இந்த சர்ச் வேற சர்ச் இல்லை. நான் இயேசுவோடு இருந்தாடா அவர் ராஜ்யத்தில் இருக்க எல்லாமே என்னுடையது, எல்லாமே எனக்கு சொந்தமானது. அதான் பவுல் ஒன்று குறித்து மூணாவது அதிகாரத்தில் அதை அழகா சொல்லுகிறார். படிப்போம் கொஞ்சம். மூணாவது அதிகாரத்தில் 21 இப்படி இருக்க ஒருவனும், 21 வாசிங்க, மைக்கேல் வாசிக்கிறீங்களா, இப்படி இருக்க ஒருவனும் யாரும் என்ன செய்யக்கூடாது, மனுஷனை குறித்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆளை போய் பாராட்டுங்க கனப்படுத்துங்க, ஆனா என்ன செஞ்சாதீங்க மேன்மை பாராட்டிடாதீங்க. ரொம்ப ஒரு ஆளை கனப்படுத்துங்க, ஒரு ஆளை பாராட்டுங்க, நன்றி சொல்லுங்க, நல்லா பிரசங்கிச்சார் சொல்லுங்க, வாழ்க்கையை தொட்டது சொல்லுங்க. ஆனாலும் இதுக்கு அவருக்கு கொடுத்த கிருபை தேவனால் வந்தது என்று அவரை துதியுங்க. ஆமென் சொல்லுங்க. மனுஷனை பாராட்டுங்க, நீங்கள் தேவனை துதிக்க மறந்துடாதீங்க. என் புருஷன் நல்லவர்கள் புருஷனையே பாராட்டிட்டு இருந்தாதீங்க. இப்படிப்பட்ட புருஷனை கொடுத்த தேவனை துதியுங்க, இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்த கர்த்தரை துதியுங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்த கர்த்தரை துதியுங்க. என் பிள்ளை நல்லா படிச்சுச்சு, நல்லா வந்துருச்சு, வாழ்க்கையில முன்னேறிச்சுன்னு பிள்ளைய தூக்கி தலைமையில வச்சுக்காதீங்க. அதுவே அப்புறம் இடிச்சிடும் கீழே. அப்புறம் பிள்ளைகிட்ட ஏதாவது ஒரு ராங்க பாத்தீங்க, பெரிய அவமானமான சம்பவம் நினைச்சு உங்க உங்க இதே உடஞ்சு போயிடும். எல்லா மக்களும் எல்லா ஊழியர்களும் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் நம்ம எல்லாம் ஒன்றாக பிரிவினைகளை உடைச்சு விட்டுறோம். பிரிவினை வராது, யாரும் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். எவன் ஒருத்தன் தேவனோட ஐக்கியமா இருக்கணும், அவன் வந்து மக்களை அவர்கள் பக்கத்து தான் சேர்த்துருவாங்க, ஒழிய தப்ப கிட்ட இழுக்க விட மாட்டாங்க. இழுக்க அவங்களுக்கு தெரியும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம். என் வாழ்க்கையில நம்பவான் என்னன்னா, எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஆண்டவரோடு இருக்கிறது தான் ஐக்கியம் தான். அவரோடு ஐக்கியம் தான் என்னுடைய பாக்கியம். எல்லாரும் சொல்ற ஐக்கியமே என்னது பாக்கியம், அதுவே என்னுடைய மேன்மை. சிலர் குதிரை கொடுத்து மேன்மை பாராட்டுவா, ரத்தத்தை கொடுத்து மேன் பாராட்டிட்டு போடுவோம், ஆனா அவர்கள்லாம் முறிஞ்சி விழுவாங்க. ஆனா நாங்கள் அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினோம். எழும்பி நிற்போம், எந்த விஷயத்துல எழும்பி நிற்போம், எத்தனை பேர் கீழே தன்னால எழுச்சி நிற்போம். ஏன்னா எங்களோட மேன்மை அவருடைய நாமமே. ஹல்லேலூயா. இயேசு ஆமென் சொல்லுங்க. ஆமென். செக்கினா குளிக்குதா? அப்பா நாள் இல்ல, அம்மா நாள் இல்ல, சர்ச் ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. நாளைக்கு அப்பா இல்லாம போலாம், அம்மா இல்லாம போலாம், ஆனா ஜீசஸ் லைஃப் முழுசு இருப்பாரு. இயேசு மேலதான் நிற்கிறோம், அவர் தான் எங்களோட ஐக்கியமா இருக்கு. அவரால்தான் எங்களுக்கு அப்பா மூலம் ஆசீர்வாதம் வருது, அம்மா மூலம் ஆசீர்வாதம். இப்படி எல்லாருடைய மனசு இயேசு மேல போயிருந்தோம். அதனாலதான் சொன்ன ஸ்டார்ட் பண்ணும் போது அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அடுத்த வசந்த வாசிங்க, 9 முடிஞ்சு, 1 ஒன்னாவது அதிகாரம் 9 முடிஞ்சு 10. நீங்கள் எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களா, எல்லாரும் ஒரே காரியத்தை தான் பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான் வரும், எல்லாருக்கும் ஒரே பாவம் வந்துடும், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓடுவார்கள். நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம், அப்புறம் பிரிவினைகள் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயம். ஆனா யாரெல்லாம் எல்லாரும் இயேசுவோட ஐக்கியமா இருக்கணும் நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக எல்லாரும் ஏக மனசாயிரும். ஒரு புருஷன் தேவனோட ஐக்கியமாயிட்டா மனைவியோட ஐக்கியமாயிருப்பான். ஒரு மனைவி தேவனோட ஐக்கியமா இருந்தாங்கன்னா நிச்சயமா புருஷனோட ஐக்கியமாயிருப்பான். பிள்ளைகள் தேவனோட ஐக்கியம் வந்தா பெற்றோர்களோட ஐக்கியமாயிருவாங்க. ஐக்கியத்தோட பவரே தேவனோட ஐக்கியமா இருக்கிறது தான் இருக்கு. இப்படி சொல்லிட்டு பவுல் தான் பின்னால வந்த குழுவை கவனிங்க. அப்போலோ பின்னால ஏன் போனீங்க, ஏன் பேதுரு பின்னாடி போனீங்க, அப்படிலாம் கதைக்காம மத்த ஊழியக்காரன் பின்னாடி போகிறத விடாம தான் பின்னால வர குழுவை உடைக்கிறார். தான் பின்னால ஒட்டிட்டு வர குழுவை முறிக்கிறார் பவுல். முறிச்சுட்டு
அவர்களை கிறிஸ்துவோடு இணைச்சு விடுகிறார். எப்படி ரயிலில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குமோ, முன்னுக்கு இருக்கிற கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இன்னொரு கொக்கி போட்டுக்கிட்டே வருமோ, அதே போல பவுல் தன்னுக்கு மேல கொக்கி போட்டு வந்த மக்களை உடைச்சி விட்டு அவர்களை கிறிஸ்து மேல மாட்டி விடுறாரு. அந்த மூணாவது அதிகாரம் வரைக்கும் அவர் பேசின விஷயங்கள் அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. பவுல் கையாண்ட விதங்கள், கிருபையினால பரிசுத்தாவியானவர் அவரை பயன்படுத்தி அவர் பின்னால இருக்கிற மக்களை தாம் அவர்கள் தாம் மேல ஒரு குழு வந்து அதை கவலைப்படுறாரு. நாம நல்லா பெருமைப்படுவோம், நானா பெருமைப்படுவேன், நாலு பேர் சர்ச்சில் பாஸ்டரா இருக்கணும் வச்சுக்கோங்க, என் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்கிறதுனால அப்படி தலை இப்படி நெஞ்ச தூக்குவோம்ல. ஆனா பவுல் உடஞ்சி போறாரு, என் பின்னாடி நிக்கிறாங்க ஒரு குழுன்னு, என் பின்னாடி போய் ஒரு குழு நிக்கிறாங்க கவலைப்படுறாரு. வா, இது இல்லடா சபை, இது இல்லையா நம்ம திருக்க வேண்டிய ஆவல், என் பின்னாடி ஒரு குழு வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு. எல்லாரும் கர்த்தர் பின்னாடி இல்லை நின்றுக்கணும்னு அதை குறித்து சந்தோஷப்படணும். என் பின்னாடி ஒரு குழு நிற்கிறான்னு கவலைப்பட்டு பவுல் அதை முறிக்கிறார். எப்படி முறிக்கிறான்னு பார்ப்போமா. உங்களை சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடி நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? உரையாட்டி கிறிஸ்து பிரிஞ்சு இருக்கிறாரா? அடுத்த கேள்வி, பவுலா உங்களுக்காக சிறுவில் அணையப்பட்டான். அட்டே அடுத்த கேள்வி, ஊழியக்காரனும் அதை சந்தேகிக்கணும். இப்படி பேசுறாங்களா, ஐயோ கர்த்தாவே நான் எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அல்லது என் என் லைஃப்ல பழைய பார்த்தா என்ன ஆகும் இவங்களா? அதனால இவங்க என்ன பண்ணணும், கர்த்தர் ஒரு திருப்பி. அதுக்கு பவுல் சொல்ற, நானா சிறுவில் அறையப்பட்டேன். அடுத்த கேள்வி, நானா சிறுவில் அறையப்பட்டேன். அதான் கேட்கிற, நானா சிறுவில் அறையப்பட்டேன், என் நாமத்துல என் ஞானசனம் எடுத்தீங்க, நானா உங்களுக்கு அஸ்திபாரம். கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாமல் இருந்திருப்பார்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ஆயிரம் பேர் பிரயாசப்படலாம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர, ஆனா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரே காரணத்தால் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. சிலுவையில் அறையப்பட்ட அவர்களால் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணுமான உதவி செய்யலாம், ஆனா இயேசு கிறிஸ்து செஞ்சது தவிர வேற எவனும் அந்த மாதிரி உங்களை காப்பாத்திக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாதிரி உங்களை யாரும் ஜீவனை விட்டோ, அல்லது உங்களுக்காக இவ்வளவு மன்னிச்சு, உங்களுக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசி, உங்களை அவரோடு கூட உட்கார வைத்து இவ்வளவு மேன்மையா வச்சிருக்க முடியாது இயேசுவை தவிர. எந்த மனுஷனும் ஒரு அளவு தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து தான் இருக்கிற இடத்துல உங்களை உட்கார வைத்திருக்கிறார். நீங்க பாதாளத்துல இருக்கும் போது அவரும் பாதாளத்துல இறங்கி, அதீத பாதாளத்துல இறங்கி, சும்மா சிறுவையில மட்டும் பாடுபடுறாங்க, அதீத பாதாளத்துல இறங்கி நரகத்தை டேஸ்ட் பண்ணி உங்களை அங்கிருந்து தூக்கி இன்னைக்கு உன்னதங்களை உட்கார வைத்து உங்களை ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மேல உங்களை விசுவாசத்தை வையுங்க, உங்க நம்பிக்கையை வைங்க, அவரோட ஐக்கியமா இருப்போம். இந்த சபை கடைசி வரைக்கும் கிறிஸ்து மேலே கட்டப்படுவதா? அவர் தான் சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால், அவருடைய நாமத்துல ஞானசனம் எடுத்ததுனால் இதெல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. பேதுரு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. பவுல் கிடைச்சதுக்கு காரணம் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அப்போலோ கிடைச்சதுக்கு காரணம் அவர் தான். அப்படின்னு அவரை பிடிச்சுக்கிட்டு அவருக்கேந்து வந்ததை நாம் பாராட்டுவோம். பவுல் தன்கிட்ட வந்த மக்களை சொல்ற, நான் ஞாசனம் கொடுத்து கூட ஆசைப்படுவேன். நான் சில நேரத்தில் சுயிசை சொல்லும் போது நிறைய பேர் ரசிக்கப்பட்டீங்க, ஆனால் நீங்கள் நிறைய பேர் ரசிக்கப்பட்ட போது என்கிட்ட ஞானசனம் எடுக்க ஓடி இருந்தீங்க, ஆனால் நான் வேணும்னே ஞானசனம் கொடுக்காத படிக்க பார்த்துக்கிட்டேன்.
மற்றவங்களுக்கு சொல்லிட்டேன், யாராவது சேர்ச்சல மற்றவங்களுக்கு கொடுங்க, யாரும் சொல்ல நீங்க கொடுத்துருங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா, அது ஒரு கோஷ்டி சாவுற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, நானும் யோர்தான்ல ஞானசம் நடத்தோம்ல, எங்க போயிட்டு இஸ்ரேல்ல போய் யோர்தான்ல ஞானசம் நடத்தோம்ல, உங்களை மாதிரி தொட்டிக்கிறாங்கன்னு சொல்லிடுத்தோம். ஏசு எடுத்த இடத்துல எடுத்தோம்ல, எங்க எடுத்தா என்ன, அத ஒருத்த மேன்மையா பேசுவாங்க. வாங்க பவுல் கிட்ட எடுத்தோம்ல, நீங்களா என்ன அதுக்கு பின்னாடி வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க சேர்த்து ஞானசம் கொடுப்பாங்க, என் மனைவிட்டு கிடந்தா ஞானசம் கொடுக்கவே எனக்கு பிடிக்காது. மக்களுக்காக தான் போய் நிக்கிறேன் நான், அதுக்கும் இன்னொரு வச்சுதான் நிப்பேன் நான். எனக்கு என்ன ஆசைன்னா, யாரு ரட்சிப்புக்குள்ள கூட்டி வந்தாங்களோ, யார போய் சுவிசேஷம் சொல்லி கூட்டி வந்தாங்களோ, அவங்க நின்று ஞானசாரம் கொடுக்கணும், அவங்க நின்று ஞானசாரம் கொடுக்கணும். அல்லது ஞானசாரத்தை தொட்டியில என் பக்கத்துல அவங்க தான் நிக்கணும், அவங்க தான் நிக்கணும். யார் ரட்சிப்புல கூட இருந்தாங்களோ நானும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பிறகு போன பிறகு இன்னொரு ஆள் யார் கூட்டிட்டு வந்தா, அவங்க சுவிசேஷம் அவங்க பக்கத்துல நிக்கணும். அது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். போக போக நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் ஞானசாரம் கூட ரொம்ப பத்து கொடுக்கலன்னு நான் சொல்லல, பவுல் சொல்றேன். ஞானசாரம் கூட நான் போய் நிக்கிறாங்க, சில பேர் ஞானசாரம் நான் கொடுக்காம இப்ப கொடுத்தீங்கன்னு சண்டை பிடிப்பேன். இந்த இடத்துல ஞானசாரத்துக்கு என்ன கூப்பிடல, என்ன உள்ளு கூப்பிடல, தொட்டியில. ஏன்னா எங்க நாட்டுல ரெண்டு பேர் நிப்போம், அங்க அப்புறம் ஒரு ஆள் நிக்கிறீங்க வெளியில, நல்லதா போச்சு. இல்லைன்னா அந்த தொட்டி பக்கத்துல அவரை யா போட்டீங்க, இவரை யா போட்டீங்க, அதுக்கு ஒரு தண்ணி கொடுப்பாங்க. பவுல் முடிஞ்ச அளவு பின்னால ஓடுறாரு, பின்னால ஓடுறாரு. சில முக்கியமான விஷயத்த முன்னுக்கு செஞ்சுட்டு மக்களை ரட்சிப்புகள் நடத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு பின்னாடி ஓடுறாரு. காரணம் தெரியுமா, இந்த மக்கள் ஏன் மேல நின்ற கூடாது, என்னையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்க கூடாது, கிறிஸ்துவத்தும் பிடிச்சுக்கிட்டு மேல வந்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அட்டிடியூட் இந்த சர்ச்சில் உள்ள ஊழியர்களுக்கு இருக்கணும், அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கணும். மக்கள் வந்து கிறிஸ்துவ பிடிச்சாதான் எனக்கு இயேசு வரும்போது கூலி கிடைக்கும். யார் வரும்போது கூலி கிடைக்கும், இயேசு வரும்போது. பழைய பாட்டு ஒண்ணு நினைப்பது, சிலர் வருவார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிப்பேன். அது மாதிரி சிலர் வருவார் சிலர் போவார் நான் கர்த்தரை பிடித்து கொண்டே வாழ்வேன். சொல்லுங்க, சிலர் வருவார் சிலர் போவார். ஆமே. சிலர் போ சிலர் வரும்போது அவங்களோட வர்றது, அவர் போனோட நீங்களும் போயிருந்தது கொண்டே போடுவாங்க. சிலர் வருவார் சிலர் போவார், ஆனால் நான் ஆண்டவருடைய நாமத்தை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் இவர் மூலம் என்ன கொண்டு வந்தா, அவர் தான் கடைசி வரைக்கும் யார் மூலமாவது நடத்துவார். இன்னைக்கு காலத்தின் மூலம் போஷிக்கிறவர் நாளைக்கு விதவின் மூலம் போஷிப்பார். ஆமென் சொல்லுங்க. காலத்தை பிடிச்சிட்டு நான் வாழக்கூடாது. காலமே தெய்வமே காலமே எங்க போனேன், நான் தெய்வத்தை பிடிச்சதுனால காலம் எனக்கு சாப்பாடு கொடுத்தது, நான் தெய்வத்தை பிடிச்சதுனால விதவை எனக்கு சாப்பாடு கொடுத்தார். ஆனா விதவை அல்ல காகம் அல்ல, கர்த்தரே தேவன், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் என்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தம் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க, அதுக்குன்னு நன்றி கட்டவங்களா இருக்காதிங்க. எனக்கு கர்த்தர் தான் செஞ்சாரு, நீங்க என்ன செஞ்ச அப்படிலாம் கட்டுறாதீங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்யறாருன்னா, ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லி அவங்களை கழட்டி விடுற. பவுல் தான் பின்னால் வந்தவங்க எப்படி கழட்டி விடுறாங்க, நானும் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். அது ரொம்ப வேதனையோடு தான் சொல்லுறாங்க. என் நாமத்திலேயே நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, ப்ளீஸ் என்ன தயவு செய்து இப்படி செய்ய. பவுல் மேல வரங்கள் இருந்தது, பேதுரு மேல ஒரு வரங்கள் இருந்தது, அப்போலோ மேலேயும் வரங்கள் இருந்தது. இந்த வரங்கள் தான் இன்னொரு விஷயம் மக்களை வந்து கெடுத்த விஷயம். மக்களை வந்து கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடாதபடிக்கு ரொம்ப அந்த ஆள் மேல அப்படியே நின்றதுக்கு காரணம், அவங்க மேல இருக்கிற விசேஷ வரங்கள், விசேஷ கிருபை, அவங்க கிட்ட இருந்த விசேஷ தாளந்துகளும் மக்களை வந்து திருப்பினது. அதையும் பவுல் வந்து திருத்துறாரு, சூப்பரா திருத்துறாரு, சூப்பரா திருத்துறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு பவுல் செஞ்சக்காரு எப்படி திருத்துறாரு பாருங்க. இந்த வசந்த எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஆனா உண்மையான அர்த்தம் தெரியாது. ஒருவேளை எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம், இன்னைக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன். இதான் உண்மையான அர்த்தம். என்ன அர்த்தம்னு படிப்போமா, எல்லாரும் இந்த வசனம் எடுத்துக்கொடுங்க. இந்த வசனம் 26 வசனம். எப்படி எங்கள் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி யார் இல்லை, ஞானிகள் அனைவர் இல்லை, அப்புறம் வாசிங்க, அனைவர் இல்லை, பிரபுக்கள் அனைவர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டால் பலமுள்ளவர்களை ரத்தப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. 29 வசனம் எல்லாரும் படிக்கணும். 1 2 3 உங்களை சபைக்கு கூட்டி வந்தவங்க, உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவர்கள், அல்லது இந்த சர்ச்சில் ஊழியம் செய்கிறவர், கத்தரை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் அதுக்கு தான் ஆமே சொல்லக்கூடிய இன்னைக்கு என்ன கத்தர் பயன்படுத்துறதுனால நீங்க ஆசீர்வதிக்க முடியும். யார் பயன்படுத்துறதுனால? கத்தர் பயன்படுத்துகிற ஒரே காரணத்தினால தான் நீங்க ஆசீர்வதிக்க முடியும், வேற எந்த காரணமும் இல்லை. ஸோ ஆனால் எங்களுடைய சுயரூபத்தை பவுல் வெளிப்படுத்துறாங்க. எங்களுடைய சுயரூபத்தை நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். எங்களுடைய சுயரூபம் என்னன்னா, எப்படி நீ சகோதரர் 26 அவசரம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர்கள். நாங்க யாரும் இல்ல, ஞானிகள் இல்ல, நாங்க யாரும் இல்ல, வல்லவர்கள் இல்ல, நாங்க யாரும் இல்ல, பிரபுக்கள் குளத்திலிருந்து வரல. நீங்க எங்களை குறித்து பெருமை பாராட்டணும், ஒன்னு நாங்க ஞானிகளா இருக்கணும், இல்ல வல்லவர்களா இருக்கணும், இல்ல பிரபுக்கள் குளத்திலிருந்து வந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் யாருமே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறது இல்ல. யாராவது ராஜ வம்சத்துல வந்து பாஸ்டர் வந்திருக்காங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க, நான் தெரியல ராஜ வம்சத்துல வந்தாங்க. பிரான்ஸ் நாட்டிலேயே ஞானி, சிறந்த ஞானி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க யாராவது பாஸ்டர் ஆயிருக்காங்க சொல்லுங்க, நடக்கவே நடக்காது, கஷ்டம். வல்லவர்கள் யாராவது பாஸ்டர் ஆயிருக்கிறாங்களா? பிரான்ஸ் நாட்டில் நல்ல பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்களேன், வல்லவர்கள் வச்சுக்கோங்க, அல்லது யாராவது ஒலிம்பிக்ல ஏதாவது கோல்ட் மெடல் எடுத்துக்கணும், அவங்க யாராவது பாஸ்டர் ஆகிருக்க சொல்லுங்களேன், முடிய முடியாது. வல்லவர்களே அவங்க ஒரு யூஸ் பண்றதில்லை. தொடர்ந்து வாசிச்சுனா யார் திரும்ப ஆண்டவர் பயன்படுத்தினாரு? ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல உண்மையிலே சொல்ல போனா உங்க மின்னுக்கு நிற்கிறது லூசு ஒண்ணு, அதுதான் உண்மை. உங்க மின்னுக்கு நின்று இத்தனை வருஷம் ஊழியர் செய்யறது எல்லாமே லூசு தான். உண்மையா சொன்னா எல்லாமே லூசு தான். தேவனுடைய ஞானத்தை மட்டும் வெளியில எடுத்து பாருங்க, லூசு தான், பைத்தியகாரன் தான். உண்மையில சொல்றேன், எல்லா ஊழியக்காரருமே பைத்தியகாரன், பண்ற கூத்தெல்லாம் போய் பாருங்க, லூசுங்க. ரெண்டாவது, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பாஸ்டரா இருக்கட்டும், அது உதவி ஊழியர்களா இருக்கட்டும், மூப்பர்களா இருக்கட்டும், அவங்க பெஸ்டானவங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, கூமுட்டைகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. உண்மையை சொல்றோம்னா உங்களை விட கூமுட்டையை பார்த்தாரு, அதனால தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லப்படா கூமுட்டைங்க தான், இன்க்ளூட் மீ, என்னையும் சொல்றேன். 32 வருஷம் முன்னேற ஒழித்துல இருக்கிறேன், செம்ம கூமுட்டை தான். உண்மையை சொல்ல பவுல் அதான் சொல்றாரு, நாங்க வந்து பலவீனமானவர்கள், எங்களை விட்டு எல்லா அட்டகாசமும் பண்ணுவோம், எல்லா தப்பும் பண்ணுவோம், எல்லா கோணலான விஷயத்தையும் செய்வோம். அடுத்த வசனம் சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்துல இழிவானவைகள். நாங்க யாரு? இழிவானவைகள், இழிவானவர்கள். 4வது, நாங்க யாரு? இல்லாதவர்கள். இருக்கிறவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் யாரை தேர்ந்தெடுத்தாரு? இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால தான் தேர்ந்தெடுத்தாரு, ஒண்ணுமே இல்லை, காலி டப்பா, காலி தேவன் தேர்ந்தெடுத்தான். ஆமே. அதனால கடைசி வரைக்கும் இங்க நிக்கிற பாஸ்டர் சொல்லக்கூடாது, நான் காலிடப்பா, நான் இல்லாதவன், நான் பலவீனமானவன். தேவன் ஞானிகளை வெக்கப்படுத்தபடி பலவீனமானவன் தேர்ந்தெடுத்தார், பலவீனமானவன் தேர்ந்தெடுத்தான்னு அப்படி சொல்றதுக்கு இல்ல. என்னது பாருங்க, ஆண்டவர் என்ன மாதிரி செய்யறார். அடுத்த வசத்த வாசிங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும்படி, மேன்மை பாராட்டுறதுபடிக்கு அப்படி செய்தார், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே
ஆசாரியர்களும் நீங்குமானார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், என்ன காளிடப்பான்னு நினைச்சிடாதீங்க. இப்ப நான் சொல்றேன், என்ன லூசுன்னு நினைச்சிடாது. இப்ப நான் சொல்றேன், என்ன வந்து இல்லாதவன் நினைச்சிடாதீங்க. இல்லாதவன் தான், லூசு தான், நான் பலவீனமானவன் தான். ஆனா நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தனோ அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா. இன்னைக்கு என்கிட்ட இருந்து ஒரு பரிசுத்தம் வருதுன்னா அவரே. என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்படுதுன்னா அவரே. என்கிட்ட இருந்து ஒரு நீதி வெளிப்படுதுன்னா அவரே. என்கிட்ட இருந்து ஞானமான தேவ வார்த்தை வருதுன்னா அவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க கிறிஸ்துவ மட்டும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இப்படித்தான்பட்டவர்கள் தான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எங்க மூலம் கிருபையினால வல்லமையினால வரங்கள் பயங்கரமா வெளிப்படுதுன்னா இதெல்லாம் கிறிஸ்துவே. யாரு? கிறிஸ்துவே. அதை நீங்க பார்க்க பழகி கொள்ளுங்க சொல்லி கொடுக்குறாரு. கிறிஸ்துவே சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அடிக்கடி சொல்லணும், நான் வந்து உள்ளுக்கு கிறிஸ்துவே உங்களை தொட்டாருன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. யார் தொட்டார் சொல்லணும்? கிறிஸ்துவே தொட்டார். என்ன சொல்ற சொல்லணும்? கிறிஸ்து தான் உங்களை தொட்டார். கிறிஸ்து தாங்க அன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? கிறிஸ்துவேன்னு சொல்லப்படும். அல்லேலூயா. அப்போ சொல்ற மூணாவது நன்மூணாவது கருத்து என்ன பாருங்க. டைம் இல்லை, நான் டைம் ஓட முடிச்சாகணும்.